கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டமான தஞ்சாவூர்லேருந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாடியம், அதிராம்பட்டணம், இப்போ பர்மா காலனி இங்கெல்லாம் வந்து போய் நேரடியாக பார்த்தோம். இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான முக்கியமான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை தேவைகள் நிறைய தேவைகள் இருந்தாலும் முக்கியமான தேவை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் தேவைப்படுகிறது. அதுக்காக 1000 வீடுகளுக்கு தார்பாலின் நாங்கள் ஒரு கொடுக்குற முயற்சியை மேற்கொண்டு கொடுத்துக்கிட்டு வரோம். இங்கே அதை தாண்டி இங்கே முக்கியமாக நம்ம அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்களுடைய கடனை உடனடியாக தள்ளுபடி பண்ணணும். அதாவது தனியார் வங்கி, கூட்டுறவு வங்கி, அரசாங்க வங்கியில் வாங்கின கடன்களை முற்றிலுமாக தள்ளுபடி பண்ணி அவருடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் பாதுகாக்கணும். அடுத்த முயற்சியாக நம்ம வைக்கிற கோரிக்கை அரசாங்கத்துக்கு, நீட் தேர்வு நவம்பர் 30ஆம் தேதி கடைசி நாள், அந்த விண்ணப்பம் இப்போ கரண்ட் இல்லை, இன்டர்நெட் இல்லை, இந்த பிள்ளைகள்லாம் எப்படி விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக இல்லை. அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து அவர்கள் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும். மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம தமிழக அரசாங்கம் ஒரு கோரிக்கை வைக்கணும். அதாவது நீட்டிலிருந்து ஒரு அதாவது ஒரு 30 நாட்களுக்கு அவங்க அவகாசம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை மேற்கொள்ளணுங்கிற கோரிக்கையை நம்ம இங்கே வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக நம்ம மொத்த தமிழகமும் ஒன்று கூடி அதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளணும். மறுவாழ்வு ஒரு குழு அமைச்சு அவங்களுக்கான உதவிகளை நம்ம செய்யணும், அவங்க வாழ்க்கையை கட்டமைக்கணும். ஏன்னா சுந்தரராஜன் அப்படிங்கிற ஒரு விவசாயி நேற்று இறந்து போயிட்டாரு. இனி ஒரு விவசாயியும் இனி ஒரு மக்களும் இங்கே உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருக்கணும்னா துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். இன்னொரு 2 புயலையும் சந்திக்கிறதுக்கு தமிழகம் காத்துட்டு இருக்குங்கிற தகவலும் இப்போ நமக்கு வந்திருக்கு. அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் செய்ய வேண்டியது, இந்த மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தணும். வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாதத்தை நாம் ஒவ்வொருத்தரும் கொடுப்போங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுப்போம். அதுதான் உயிரிழப்புகளை தடுக்கும். தயவு செஞ்சு இந்த விவசாய மக்களுக்கு ஒரு கோரிக்கை நாங்கள் இங்கே வைக்கிறோம். தயவு செஞ்சு தவறான முடிவுகள் எதுவுமே எடுக்காதீங்க. இந்த மக்களுக்கு உதவுறதுக்காக நாங்கள் இருக்கோம். உங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கான குரலாக நாங்கள் இருந்து உங்களுக்கான உதவிகளை செய்கிறதுக்கான முயற்சி அத்தனை மேற்கொண்டுருக்கோம். தயவு செஞ்சு எந்த விதமான தவறான முடிவுக்கும் போகாதீங்க. அரசாங்கத்துக்கு நம்ம கோரிக்கை வச்சு எங்களான முயற்சிகளையும் ஒருங்கிணைச்சு உங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் முயற்சியை மேற்கொள்ளுவோம். ஸோ ஒவ்வொருத்தரும் உதவுவோம். ஸோ இந்த மக்களுக்கான முயற்சியை நம்ம வந்து விடாமல் அவங்களுக்கு இதிலிருந்து மீட்டெடுக்கிற முயற்சியை மேற்கொள்ளுவோம். நன்றி. ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட் படங்களை பற்றி நான் லேட்டஸ்ட் அப்படி தெரிஞ்சுக்கணுமா? உங்களுடைய ஃபேவரட் செலிபிரிட்டிஸ் உடைய ஈவென்ட்ஸ், கேலரிஸ், அதுக்கப்புறம் காசிப்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? சினிமாக்காரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.